தையல் மிஷினில் நூல் சிக்கிக்கிச்சின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற இந்த ரெண்டு லாக்கை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற லாக்கை லெஃப்ட் சைடில் தள்ளிக்கணும், ரைட் சைடில் இருக்கிற லாக்கை ரைட் சைடில் தள்ளிக்கணும். தள்ளினோன்னா நம்மளுக்கு செட்டாக வந்துடும். செட்டாக வரல அப்படின்னா நம்ம வந்துட்டு உள்ளே கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தனியாக வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு எடுத்து வெளில வச்சுட்டு பாபின் கேஸ் எடுக்கும்போது எப்பவும் ரிலீஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ரிலீஸ் பண்ணி எடுத்தால் தான் வரும், நீங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா வராது. நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி தான் எடுக்கணும். ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு உள்ள டஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ட்ராப் ஆயில், ரைட் சைடில் ஒரு ட்ராப் ஆயில், மேலே ஒரு ட்ராப் ஆயில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் விடுங்க. மிஷின் ஆயில் தான் விடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீலை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது லெஃப்ட் ரைட் போகும், அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். பார்க்குறதுக்கு சி மாதிரி வச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சி மாதிரி வச்சுட்டு அதுக்கு தேவையான ஆப்போசிட்லேருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா ஆஃப் ஷெட்டில், அதுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் கரெக்டாக வைக்கணும். இது சி, இதுக்கு வந்து ஆப்போசிட் சி, கரெக்டாக உள்ளே வச்சுருந்தா வச்சால் மட்டும்தான் உட்காரும். நம்மளுக்கு லைட்டாக வச்சுனா உட்காராது. ஸ்மூத்தாக வச்சுட்டு கையை எடுத்துடணும், கை படாமல் எடுக்கணும். வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆயில் மறக்காமல் போட்டுருங்க, மூணு சைடும் ஆயில் மறக்காமல் போட்டுட்டு. இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன நாம்பு இருக்கும், அது உட்கார்ற மாதிரி உள்ளே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். கரெக்டாக ஆயில் விட்டுட்டு அந்த சின்ன கேப்பு நாம்பு வந்து அந்த கேப்பில் உட்கார்ற மாதிரி உள்ளே வைக்கணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். உள்ளே வச்சுட்டு அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணிக்கோங்க. இது ரைட் சைடில் லாக் பண்ணிக்கணும், இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் தள்ளி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து வீலை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். மீடியில் கீழே போய்ட்டு வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி வந்துட்டு நம்ம தையல் மிஷினுக்கான வீடியோ நிறையா போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.